மெதுவா தந்தி அடிச்சானி ஓ மச்சானி எங்கயோ சொன்ன தொடுச்சானி கை வச்சானி கில்லாடியே கொஞ்சம் தாங்காது அம்மா கண்ணு சாமி என்னடா 500 ரூபாய் காட்டி நக்கல் பண்றே என்னடா டேய் ரெவடி சக்காளத்தி மாடா ஏய் என்னயா ஏய் ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டு என்ன இந்த லூசு முண்டை வேற பாக்குது சரியான லூசு முண்டை குடிச்சு வந்துக்க பப்புன குடிச்சடா ஏய் பிக்காலி பல பொம்பளை பத்திரம் வந்து ஏறிக்கிட்டு வந்து நிக்கிற நீ முன்னப்பனா பொம்பளை பார்த்தறியா ஆளு மீசை சடையும் பட்டு பாத்து ஏய் உனக்குல அறிவு இருக்கா யாரியா நீ எங்க இருந்து வந்திருக்க இல்ல பொம்பளை ரெண்டு லூசு முண்டை சேர்ந்திருக்கு பாரு நான் சொன்னே அப்பயுமே இந்த லூசு முண்டை அந்த லூசு முண்டை கெடுத்துறோம் அந்த லூசு முண்டை இந்த லூசு முண்டை கெடுத்துறோம் பெரிய போறே சும்மா போடு ஏர்வாடில கட்டி கேள்ல இங்க கூடி கொண்டு வந்து நார்த்த கர்க்க பக்றியே பாரு கொக்காடி முருகவேல் சார்பாக எம்.கே.ஆர் அன்பாலயத்துக்காக ஒரு 501 அதனை தொடர்ந்து தூத்துக்குடி லாரி டிரைவர் அவர்கள் 201 மற்றும் எஸ் விஜயராணி சார்பாக எம்.கே.ஆர் அன்பாலயத்துக்காக 101 அம்பலிபரது பெருமை தம்பி உங்க தூத்துக்குடி ஊர் சொல்ல வரமா அப்ப போயிட்டே இருவேன் எஸ்பி இதயக்கனி ஆட்டோ கோடமங்கலம் 24 மணி நேர சேவை எஸ்பி இதயக்கனி ஆட்டோ அவர்கள் சர்வக டான்ஸ் அடிக்கும் அவர்களுக்கு 100 ரூபாய் என்று சொல்லார்கள் அன்பளிப்படுத்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி தூத்துக்குடி சேர்ந்த லாரி சர்வீஸ் ஓனர் அவர்கள் எனக்கு கடன் சொல்லி இருக்கிறார் கடன் சொல்லி இருக்கனால நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் என்னத்த யார் எனக்கு ஏய் உனக்கு அறிவு இருக்கா பொம்பளை பிள்ளை நிக்கிறேன் கண்ணை முன்னால குடல வச்சிருந்தியா ஏய் கிறுக்கு பையன் கேன பையமாய் வந்து நிக்கிற நால இருந்த நாளைக்கு நால இருந்த ரேஜ்க்கு நீலாம் நிக்க கூட இல்ல பொம்பளை வந்து கட்டி பிடிச்சு சவுண்ட் எனக்கு தெரியும் என்ன இந்த ஆளு ஏர்வாடி வந்தா குடி வந்துட்டாரு ஏர்வாடி எங்கே வரல நாட தள்ளி வைக்கிறதுக்கு இந்த ஆளு ஏர்வாடி வந்து குடி வந்துட்டாரு ஐயா ஏன் சொல்லு நீலானப்பா ஏமா அத தம்பி புருகு பப்புன காரணமா குடி வந்து சொன்னேனே ஏதோ பைத்தியக்காரன் குடி வந்து ஏன் பாவத்தை எடுக்க வந்திருக்கீங்க ஏய் நல்லா பாரும் அவனே டேய் கிறுக்கு போய் மயிர்மாளா ஏய் வாத்தா மவனே வாத்தா ஈரல் எடுத்துக்கிறேன் பாத்துக்க ஒழுங்குமே தான் பேசுக்க இல்ல என்ன என்னடா அது நான் பொளந்துறேன் ஏ பொளந்து கட்டிப்டுவேன் ஆறு இல்லப்பா ஒரு ஆளு பப்புன் ராதா கிருஷ்ணா பெரிய இவரா கேக்குறேன் போளே வா எத்தனை பாத்தா நான் வாத்து வந்திருக்கேன் மகா அல்லையா மகா கேவலம் யாரு இல்ல ஆரம்பத்தல இல்ல நேத்து பாத்து பேசணும் ஆமா இந்த உடுக்கு வந்து புடு புடு புடுன்னு ஆட்டிட்டு வந்தீல அப்ப அப்ப நீ பேசிக்கிட்ட சிவகாமியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்துல இருந்து சிவகாமிட்ட ஒழுக்கம் பண்றதுக்கு இல்ல அவன் பூணுல அத்து விட்டு போய் ஆரம்பத்துல இது வாரச்சிட்டு கட்டாம வந்துட்டியாமா ஏ இது சூரியகரகம் இது சூரியகரகம் இது சந்திரகரகம் சரியான சரியகரகம் கரியா கரகம் அப்பப்ப வந்து வந்து எனக்கு வந்து சேர்ந்தது இன்னைக்கு எனக்கு பிடிச்ச கரகமா இது ஆமா சனிக்கிழமை சனியை சடபோட்டு ஆடும் போல இருக்கு எனக்கு ஏய்யா இந்த லூசு முண்டை எனக்கு கூடி வந்து சடபோட்டு விடா சடபோட்டு இந்த ஆளுக்கு போன முறை என்னைய பொம்பளை மசரம் கட்டி இந்த ஆளுக்கு முட்டு மசரம் இருக்கு எதை போட்டு வளர்ப்பறது இல்ல மேடை போட்டு மசரம் இருந்துச்சுன்னா கீழே முட்டு மசரம் இருக்கும் போற நீ பப்புனா நான் பப்புனா அட நீ விடுடா எனக்கு கொடுத்துற ரவுண்ட் பண்ணி பப்புனா வந்துடுறேன் ஏமா உனக்கு ஒரு 1/2 கிலோ மட்டும் நிறுத்து போட்டு விடுமா பிடிச்சு பிடிச்சு பிடிஞ்சா வச்சுட்டடா ஏர்க்கற எங்க ஏர்க்க உனக்கு நம்ம புடி குஞ்சுன்ற அதுவே இல்ல பிடிச்சு பிடிச்சு நாலு வேட்டி காலி விட்டடா அதுக்கு ஏன்டா என்னைய உரசிக்கிட்டே இருக்க ஏல பையமே ஏய் என்னது போய் அங்க அலையடா அந்த அள்ள போட்டு அணைச்சு கிடக்குறானே எவரி மார்னிங் என்னது ஏய் சீ கர்மங்க யார ஒழுக்கமா பேசின பொம்பளட்ட மரியா கடுபரி கேன பூனா கேன நண்டினா அல்ல தூய தமிழ்ல பேசியா மைக் கொடுத்துட்டாங்க இல்ல குட் क्वेश्चन ஆமா இவர் பெரிய வாத்தியாரு क्वेश्चन கேட்க வந்தார் போடி முண்ட 1 கிளாஸ் கூட பள்ளி எடுத்து ஒதுக்கி இருப்பேன் தெரியல திஸ் ஓல்ட் லேடி அண்ட் தாளக்கார ஓல்ட் முண்டை ஏய் நீ செய்ய சொல்ல பிச்சர் வை யார் அது ஓல்ட் முண்டன்ற நான் என்ன கூடி சாமி மாய் ஓஏபி கேசா எவரி லாங் சரி நீ குரோ டச் ஏய் யார் யா நீ குரோ தச்சல் என் சீமக்கர்வை கம்கூட் ஓகே இங்கிலீஷ் படிச்சத மட்டும் கேட்டியா அவ்வளவுதான் செத்துறேன் தன் புருஷனை எவ்வாறு வீட்டில் இவள் நங்கு நங்குன்னு போற்று மிதிப்பாளோ
அவனை பேசுகின்ற அந்த தமிழிலே என்னை இந்த காடமங்கலம் மேடையிலே இது இருக்கா அது இருக்கா என்று கேட்டதுக்கு ஏய் என் புருஷனை பத்தி பேசாத அந்த ஆளு நான் எப்படி அடிப்பில் தெரியாது ஆனால் இவள் கபடி டீமில் கேசடிக்கும் வல்லமை பெற்றவள். கேசடிக்குமா? அது என்ன கேசு? சிவனே என்று ஒண்ணுமே தெரியாது. வந்தவனை நெஞ்ச் Come good. Come good. This Enne? coupling. Hey, coupling எங்க இருக்குது? அத்தனையும் இவள் அடிக்கிறாள். ஏய், இதற்கெல்லாம் காரணம் காடமங்கல ஆறுமுகத்தேவர் மகன் முருகன் அவர்களும் ஐயா கடினால் தங்கபாண்டி அவர்களும் கடாத்திரிக்கு முருகன் அவர்களையும் நான் காவல்துறையிடம் சொல்வேன். ஏய், எதுக்குடா? எனக்கு தெரியும் கருவாப்பாளைய. நான் நம்பர் 21 முண்டையை போட்டு என்னைய. ஏய், ஆளை பாரு யாரு இது? சூப்பர் புள்ளடா அது. நான் உங்களை உங்கள் மேனியில ஏதாவது டச் செய்தேன். என்ன டச் தெரியுமா? போடு பொம்பள வந்துட்டு கட்டி விட்டு டச் பண்ணனா புது செஞ்சானே. மெதுவா தந்தி அடிச்சானே உன் மச்சானே. நீ மெதுவா தான் அடிக்கணும், வேகமா இருந்தா கிழிஞ்சு தொலைஞ்சிராது. நீ அடிச்சதால புழு புழுந்தா இருக்கு, பொங்கு தொலைஞ்சி வர போடி மால. அவன் முட்டு முண்டை, நீ மூணு காசு முண்டை. ஒரு பொம்பளை தட்டுறா கோமியத்தை குடிக்க வேண்டியதானே நீ தான். என் மச்சையா, என் வீர சிங்கமியா, அது எப்படி பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணத பாரு. உனக்கு சப்போர்ட் பண்ணல முண்டை, போக இறங்கிருச்சு தண்ணி. என்னால விளக்கம் சொல்ல முடியும். எந்த பாட்டுக்கு? மெதுவா தந்தி அடிச்சானே உன் மச்சானே. ஏன் என்றால் அந்த காலத்திலே டச் செல்லு கிடையாது. சரி, மெதுவா தான் தந்தி அடிப்பான். சரி, அப்படி என்றால் லெட்டர். ஆமா, இந்த காலத்துல கவிஞர் அழிந்த மெதுவா வாட்ஸ்அப் அனுப்புவானே உன் மச்சானே என்று எழுதியிருப்பார். என்ன தவறா பண்ணே? இப்ப இதுக்கு அப்புறம் நான் உங்களை கட் பிடித்தனா கட் அழுத்தனா? இரு வராதக்கும் கற்பு 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 யா கற்பு அழுத்தனா? இங்க பாரு, இப்படி இருக்க கற்பு அழுத்தனா அப்படி சொல்லணும். சரியா, இரு போடு. கற்புக்கும் செருப்புக்கும் ஒரே வித்தியாசம். என்ன கற்புக்கும் செருப்புக்கும் ஒன்னும் வித்தியாசம்? கற்பு என்பது அவன் உன்னையே அவன் எவன் எவையா கட்டிய கணவன் கற்பை கட்டிய கணவன் என்ன பண்ணிய? போரிங் பவுடர். ஏய், என்ன கருவனுக்கும் போரிங் பவுடருக்கு என்ன ஆச்சு? முள் வாங்கி. ஆயோ, ஆனால் செருப்புக்கு வித்தியாசம். செருப்புக்கு என்ன வித்தியாசம்? கற்பு உன் பாதுகாப்பு. சரி, செருப்பு காதா முள்ளு குத்தாமே பாதுகாப்பு. இங்க இருங்க, அங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, விளக்கம் கொடுக்கறதுக்கு. வெண்ணெய் முகர கட்டிய பாரு, கருப்புக்கும் செருப்புக்கும் வித்தியாசம் கொடுக்க பாரு. வெண்ணெய், ஐயோ புடிச்சிருச்சம்மா. எத்தனை பால்கள் வெள்ளையா இருந்தாலும் சரி, அது பால் என்றுதான் பேர். பால் எல்லாம் வெள்ளையா இருக்கும், நீ சொல்லிதான் தெரியும் பால் வெள்ளையா இருக்கணும். பெரிய விளக்கம் கொடுக்க கவிஞர் இவரு. அதற்கு வெண்ணெய் அப்படி என்றால் எதுக்கு வெண்ணெய் வந்துருச்சு தெரியுமா? அதிகாலை வெள்ளெண்ணெய் எடுப்பதனால் அது வெண்ணெய். இன்னைக்கு திண்ணை நொப்பத்தா படுத்திருப்பது திண்ணை. திண்ணை கேக்குறேன். ரெண்டு கிராம் உனக்கு என்ன தெரிஞ்சு? சூடு 1.5 கிலோ. சொரணை அப்படி என்பது 70 கிராம் என்று வகைப்படும். தீனால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட விடு சுட்ட வடு கிடையாது. கடப்பாறை நாள் பழுக்க காய வச்சு சுட்ட புண் என்றைக்கு ஆறாதா? என்ன சொல்ற?
லாஸ்ட் 1 பாயிண்ட் தாடமங்கலம் துப்பா இருக்கு துப்பாயா அப்புறம் காரிக்கு போ துப்பா போணும் பாத்துக்க ஒழுங்கு மாதிரியா ஒழுக்கமா ஓடி பேரு இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாம் என்னுடைய வசனத்தை கேட்க உட்கார்ந்திருக்காங்க நான் உன்னை தப்பா நான் பேசல அடடடா மானம் கெட்டவன் சொன்னீல விளக்கு கொடுக்க என்ன விளக்கம் கொடுத்திருக்கற தூய்மையாக இருக்கின்ற அந்த வானம் ஆனா இரண்டு புகை கூடுகள் ஒன்று சேர்ந்தது கெட்டுவிடும் இப்ப போகக்குள்ள உள்ள போறே அப்படி கெட்டால நீ போகக்குள்ள போற இல்லையா ஏ போகக்குள்ள போய் இப்ப கெடப்பது பரவோ மானம் பேச விட்டு பேசி பிரேக் திருப்பி போய் மலை என்னடா பொம்பள குட்டி வந்திருக்க என்ன ஆம்பள குட்டி வந்திருக்க என்ன ஆம்பள குட்டி வந்திருக்கறியே ரெண்டு வந்து பிடிக்கலாம் ஏ டவுட் நீ நான் கொண்டு வந்திருக்கேன் நல்ல தேவர் ரேஸ் பாய்ஸ் கே வேப்பங்குளம் நல்ல இதயம் நல்ல தேவர் ரேஸ் பாய்ஸ் கே வேப்பங்குளம் சேர்ந்த நல்ல இதயங்கள் 101 மறக்க முடியாத நல்ல தேவர் ரேஸ் பாய்ஸ் கே வேப்பங்குளம் நல்ல தம்பி தெரியுமா வாங்க சார் வாங்க வாங்கடா வாங்க வாங்கக்க வாங்க வெங்காயம் தக்காளி கிலோ பாத்தீங்கன்னா 20 ரூபாய் 20 ரூபாய் 20 ரூபாய் உங்களுக்கு தரமான விலையில கொடுக்குறோம் சமைப்பதற்கு தேவை பெண்களுக்கு சோம்பு சீரகம் கொல்லிமலை செட்டு நீ யார் நான் யாவரை வந்து நல்லா இருக்கு கூடு தாடி மசர் அதிகமான ஆம்பளைக்கு தேவை சேவிங் செட்டு கம் ஆன் கை தட்டலாம் உனக்கு இப்ப தேவைப்படாது போல இருக்குதே சேவிங் செட்டெல்லாம் நீயே பெரிய சேவிங் செட்டு உனக்கு தேவைப்படும் மணி அண்டி மொட்டு நாடக உலகத்துல எனக்கு பிடிச்ச ரெண்டு டான்ஸ் யார் யாரு ஒண்ணு நீ இன்னொன்னு ராதா செல்வி அதுல நான் நீ என்ன பொம்பளையாக்க ஓடி அங்கிட்ட எங்க ஏந்தி அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் பாரு கராட்டை ஆரோக்கியம் மாதிரி அந்த ஆளு குழவ போட்டு பாத்திருக்கியா வாய் எங்க குளுத்தாமி குழவ போட்டு காட்டியா எப்படி அடிக்கிறாரு பாரு உங்க அப்பா தான் நீர்மலைய போது போடணும் இருப்பா இப்ப வந்து உனக்கு எனக்கு சப்செட் என்ன உலகத்திலேயே பொறுமை பொறுமை யாரு கையடித்த கருமை மேய்ப்பது எருமை சரி இப்ப எங்கிட்ட நீ வாங்கி கட்டிட்டு போற ஒழுக்கமா ஓடி போயிருந்த மரியாதை கெட்டு போற உனக்கு அப்புறம் பாத்துக்க நான் பொம்பளை இருக்க மாட்டேன் இருங்க பேச விடுங்க மேடம் எல்லா விஷயத்திலையும் பொறுமையானவர்கள் ஆண்களே பெண்கள் பொறுமையாக இருக்கின்றார்களா எங்கே பார்க்கலாம் உங்களுக்கு தூய தமிழ் எனக்கு தெரியும் உள்ள வாட வரையில நீ நாத்தம் அவசரத்துக்கு போனீங்க கழுவிட்டு வர ஒரு வாரத்தை தண்ணி எடுத்துட்டு இப்படி கொண்டு போய் வைக்கிற இந்த கையில என் கைய பிடிச்ச ஆடுவேன் உன்னை மாதிரி பெண்கள் கொடுமை தாங்காமல் அவன் அடிப்பது தண்ணி கைதி விலகிவிட்டால் நல்ல வாயில வந்துடும் ஒழுங்க வாய்ப்பு குளிக்க வைப்பது வெண்ணி சும்மா போயா பண்ணி இந்த கருத்துல யாராவது சொல்ல முடியுமா உன்னை தவிர்த்து வேற யாரும் சொன்ன எந்த பப்பாவும் சொல்ல முடியாது என் சிங்கங்களும் பூரா இந்த கருத்துக்கெல்லாம் கேட்டு வர இதெல்லாம் கேட்டு எழுதி வச்சுக்கங்க கல்வெட்டுல செதுக்கிருக்கங்க நம்ம காட மக்கத்துல ஆமா இந்த விளக்கம் கொடுத்தது யாரு அப்படின்னா நமது பூதிக்காளி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே அதிகமாக மணலில் கலக்கின்ற பொழுது கட்டடத்தில் ஒட்டாது சிமுண்டு மூடை பெருத்த பொம்பளை எந்த குடும்பத்தில் நொட்டாது அப்ப என்ன என்னை அடிக்கிறது அப்பா என்கிட்ட நீ வாங்கி கட்டிட்டு போறேன்னு நினைக்கிறேன் ஒழுக்கமா ஓடிட்டு உனக்கு நல்லா இருக்கும் இல்ல ஒரு இது வச்சிருந்தாரு கப்பலிங்க குடும்ப மானத்தை
டயலாக சொல்லி கொடுத்தனப்பா பிறகு தெரியும் மயனே பேசியம்டா ஜமாயிக்கல ஓடிப்பிட்டேன் கொஞ்ச நேரத்துல சுகப்பரசாகத்தில் டாடி எங்க கூட என்ன அப்படி வளர்க்கல டாடி ஆனா உங்களுக்கு என்ன மா டாடி ஜர்ஜி மாடு மாதிரி மடுபு உனக்கு ஒரு ஆள் கிடைக்கல எனக்கு ஒரு ஆள் கிடைக்காது இல்ல சோசியர் சொன்னாரு வலது பக்கம் கிரகம் வந்துகிட்டே இருப்பேன் என்னையா அப்ப மூஞ்சி மோ எங்க அப்பாட்ட பொறுமையா நின்று பேசு இந்த இல்ல என்ன பண்ணிடுவாரு உங்க அப்பா குழந்தை கட்டி போடுவாரோ எங்க அப்பா மொகரைய பார்த்து ஆடின்னு சிரிப்பாங்க அப்பா ஈயின்னு சொல்லுப்பா அள்ளிட்ட போ என்ன காலை புழக்கிற ஈன்னு வாயதானே புழக்க நீ என்ன காலை புழக்கிற அடி கண்டார ஒளி என்ன காலை புழக்கிற மறந்து பேச தெரியல சரி இங்கிலீஷ் ஏதாவது தெரியுமா மூர்த்தி மேடையில ஏதோ முனி ஓட்ட இருக்கு ஒரு கச்சஞ்சாவல அறுத்து வச்ச எப்படி உட்கார்ந்து போட்டி போட்டு கொப்பன ஆட உரியா சரியான ஆம்பள என்கிட்ட ஆடு ஜெயிச்சு பாரியா ஜெயிச்சு பாரியா உனக்கு மேல பேசுக்க இருமா நான் பேசுறது ஆடியன்ஸுக்கு புரியணும் நீங்க பேசுறது புரியணும் பேசு இப்ப ஒண்ணும் கிடையாது எங்க அப்பா ஆட்ட தண்ணி ஆடுனா அடுத்த மேடையில உனக்கு இப்படி வேலை ஜிங்கி ஆடியாம் பாரு அப்பா பேசுறாங்க இப்படி போயிருமா ஆடி ரொட்டு மேல ரோடு ஓட்டு ஆடி ரொட்டு மேல ரோடு ஓட்டு வீட்டுக்குள்ள கயசு ஓட்டு வீட்டுக்குள்ள கயசு போட்டு நீ எந்த போடு போட்டாலும் உன்னை எந்த போடு போட்டாலும் கீழே பெருங்கிற சுறாக அதெல்லாம் பேச மாட்டார் அவர் செய்யறது வந்து அவர் செய்யறது கூட சரியா பேச மாட்டாரியா அடி வந்தாலும் அப்பா முதல் நல்ல ஆடு வரும் வெதரை இழுத்து ஆடு
சப்பானி முருகன் அவர்கள் சார்பாக எம் மணிகண்டன் வி கார்த்திக் ராஜா அவர்கள் சார்பாக இங்கே விருதுகாசிக்கு அனுப்பு தம்பி அவர்களையும் ஆளுநர் வாசிக்கு அனுப்பு தம்பி இருளையும் பாராட்டி ஆளுக்கு 500 அன்பு சொல்லார்கள். அவர்கள் சர்வம் நன்றியை தெரிவித்துக் எனக்கும் அம்பல் விருது பிரமப்படுத்திய காடமங்கலம் மண்ணின் மைந்தன் மதுரை அடையாளம் அண்ணன் சப்பானி அவர் சார்பாக ரூபாய் 1001 அம்பல் விருது பிரமப்படுத்திய மூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மா போடாதையா, துண்டு போடுங்கப்பா. போடட்டும், ஏன்னா அப்பாவை கட்டி அவர்களுக்கு கிராமத்தின் சிறுவாக பொன்னாடி என்று கூப்பிடுங்க. இனிமையா துண்டை கட்டி குளி, டெய்லி முண்டமா குளிக்காத என்னப்பா. இங்கே இந்த மேடையில அன்பு தம்பி பெரிய படித்த ஒரு பட்டதாரி, எம்ஏ பிஎட் படிச்சுட்டு உண்மையிலேடா பாவம் கீழே பிறங்குற
தெய்வீக திருமக அன்பு வாரிசும் ஐயா மறக்க முடியாது என் தம்பிய. எனக்கு பொண்ணு அடை போற்றி புகழாரம் சுற்றிய விழா கமிட்டி அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. இந்த காரமங்கலம் மேடை லேசு கிடையாது. இந்த காரமங்கலம் மேடையில எத்தனையோ பேர் நாடகம் நடிச்சு இன்னைக்கு பெரிய நடிகராக இருக்காங்க. இந்த தம்பிக்கு நல்ல ஒரு காமெடி முகம். இந்த திறமையை வந்து பயன்படுத்துறவே மனுஷன். அத்தாரி நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைங்கன்னா கடைசியில் செத்துருவேன். கடைசி வரைக்கும் அடுத்த பிரிவில் யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு வந்து என்னைய உலகம் பூரா எங்களை பூரா தெரியுதுன்னா அது காரணம் அந்த நாடக கலை. அது மாதிரி சுதாகரும் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர். நகைச்சுவை ஏற்ற முகம் பண்ணும்போது எல்லாரும் சிரிச்சிங்கல்ல. இந்த முகத்தெல்லாம் எட்டு செருப்பு விட்டு அடித்தாலும் தெரிய வருமா? தேவர் பேரவை பொந்தபுள்ளி குணா பாண்டி இப்படி போனா வாக்கிங் மாதிரி அவர் சார்பாக நன்றி. ஒரு பேரும் சொல்லாம போயிருந்தா என்னமோ இப்ப சடங்குக்கு வந்தது. அப்பா அப்பா நீ வராட்ட எனக்கு மூடு வராதுப்பா. அப்பா காலம் ஆயிட்டான். மாமனார் அவர்களே, மாமனார் இல்லைன்னா எனக்கு மூடு வராது. என் தம்பி சுதாகர் வந்து தம்பி காடமங்கலம் என் தம்பி யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆறுமுகத்தவருடைய மகன் முருகன் சார்பாக 501 அம்பலப்படுத்திருக்கிறார் தம்பி முருகன். ஏன்னா காரமங்கல இளைஞர்களுக்கு இவனை தெரியும் சொல்ற ஆளெல்லாம் கைதுங்க. இந்த பயல தெரியும் சுதாகர் யாராவது தெரியும் கைதுங்க. நீங்கெல்லாம் எதாச்சும் ஒண்ணுக்கு போயிட்டு வாங்க. உங்க அப்பா இல்லைனா உங்களுக்கு மூடு வராதா? உங்க அப்பா இல்லைனா எனக்கும் மூடு வராது. இல்ல அவர் சீமத்தண்ணி விளக்கு நல்லா பிடிப்பாரு. அதனால நான் எத்தனையே அப்பா என்னண்ணே என்னாச்சுண்ணே ஏன் அழுகுறீங்க அப்படி? ஆடியன்ஸ் பாரு அழுகாம அழுகாம சொல்லுங்க என்ன ஆச்சு? அப்பா இத்தனை நாள் வரைக்கும் ஃபாதர் ஏதாவது ஒரு கட்டையை கட்டுன்னு சொன்னீங்க. நான் வேர் கட்டையே பிடிச்சிருக்கேன்ப்பா. அப்பா அப்பா ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அப்பா லேசா குடிப்பா. ஒப்பானி அடிக்கிறேன் ஒப்பானி. அப்பா உன் மருமக அப்பா சும்மா தட்டி கிட்டி பிடிச்சிடாத மருமக எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணுப்பா பேர் பார்த்து. ஏன்னா அவர் இருக்கீங்க மெக்கானிக்கா இருந்தவர். அதுக்கு வாங்க நான் எத்தனையே பிள்ளைய கட்டி பிடிச்ச ஆடி இந்த கையெல்லாம் ஓஞ்சு வச்சு. ஆனா உங்க கைய பிடிக்கும் போது கருது வண்டி மாதிரியே இருக்கு. மணிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? அரும்பு குறையாத ஆசாரம் தவறாத அது நம்ம பாண்டியோளு கடா கோயில் கடா. அப்ப கோயிலுக்கு விட்டுருக்கீங்க நேர்ந்து விட்டுருக்கீங்க. ஐயா செத்து போய் எப்ப வெட்டுறதுன்னு தெரியல. இத ஐயா செத்து போய் வருஷம் திரும்பி இருந்து சரி 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 பங்கனிக்கு அப்புறம் வெட்டலாம் இருக்கேன். சரி 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 அது புக்கு புக்குன்னு வரேன் வர வர. அப்பப்ப காய் அடிக்கும் போது கட்டை முறிஞ்சு வச்சு அது ஒத்த வெதனை மட்டும் அமுங்கல புக்கு 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 புக்கு. உங்க அப்பாவுக்கு அப்படித்தானே? அப்பா ஓடி ஓடி போயிடாரு. எங்க அப்பா அவருக்கு அடிக்கடி சாணி வரும். அப்ப லைட் ஆஃப் பண்ணும் முத்து. அதனால உங்க பேர் என்ன? மாமா. மாமா உங்க வாத்தோட்டி வர ரொம்ப நடிக்காத எத்தனை பப்பு உன்னை கட்டி பிடிச்சிருப்பாங்க. உண்மையுமே சொல்றேன் நான் கருப்பு கலையாத கிண்ணிச்சு பொய் பொய் கண்ணி பொய். அப்ப வாட்ஸ்அப்ல போட்டா நீ போடு. ஏய் என்ன சொல்ற இருக்கியா? என்னடா சொன்ன? அதனால ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. எத்தனை தடவை சொல்லிருப்போம். கேடா இது டெய்லி 12 மணிக்கு எல்லாம் மறந்து போயிடுறேன். ஏ பொலப்பாய் போச்சு நம்மளுக்கு. எப்படி தெரியுமா மூர்த்தி வருவதுக்கா கம்மாக்கார ஓரத்துல கண்ணாத்தா அந்த கம்மாக்கார காடாமங்கலம் கம்மாக்கார ஓரத்தில கண்ணாத்தா என கண்ணாம போரி கண்ணாத்தா அந்த கம்மாக்கார காடாமங்கலம் கம்மாக்கார ஓரத்தில கண்ணாத்தா என கண்ணிக்காம போரி கண்ணாத்தா அரி சும்மா நின்று பேச மாக்கள் என்னத்தா அரி சும்மா நின்று பேச Thank you.
ஒரு